பணம் 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 மட்டும் உங்க குழந்தை உசரை காப்பாற்ற முடியாது சார். ப்ளீஸ் டாக்டர். ஓகே ஓகே இட்ஸ் ஆல் ரைட். எங்களால் நான் முயற்சியை எல்லா விதத்திலையும் நாங்கள் செய்யறோம். பட் ரெஸ்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். பாத்தியா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? உன் தொல்லை தாங்க முடியாம தானே இவங்க ரெண்டு பேரும் எங்க முதியோர் இல்லத்துல சேர்த்தேன். இப்ப கண்ணு கருத்துமா அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லேசா ஜோரம் அடிச்சாலே அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கலன்னு நம்மளையே குறை சொல்லுவா. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு கேட்டியா? பெரியவங்க நீ நானும் ஒழுங்கா குழந்தைய பாத்துக்கல, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாரு. இன்னும் என்னென்ன கெட்ட பேர் வரப்போகுதோ நமக்கு. கூட்டு குடும்பம்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்காதனால இப்போ அவசப்படுறது யாரு? நம்ம குழந்தை தானே. என்ன பண்றது உங்ககிட்ட? என்னங்க பத்து வீட்டு பரமசிவம் போன்ல பேசினாரு? இந்த காலத்துல பிறந்த குழந்தை கூட போன்ல பேசுது. தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான். அவன் போன்ல பேசுறது பெரிய அதிசயம்னு சொல்ல வந்துட்டேன். ரொம்ப கோபமா பேசினாருங்க. ஏன் நீங்க என்னமோ விட்டு கடன் வாங்கியிருக்கீங்களா? ஏன் பேரை சொல்லி நீ கடனை வாங்கிட்டு என்ன மாட்டி விட பாக்குறியா? இந்த பாருமா ஒரு தடவை பொம்பளை வேஷம் போட்டு சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. எங்க அம்மா அன்னைக்கு பொம்பளை வேஷம் போட்டு என்ன ஏமாத்தி இருக்க? என்ன திமிர்றா உனக்கு? என்ன செய்யணும்ன்றப்பா? வட்டி வாங்கி இருக்க, அசலையும் கட்டல, வட்டியும் கொடுக்கல, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன மிரட்டுற? என்ன செய்வ? போட்டுக்கு போவியா? போ. அதுக்கு வேற என்ன இழுச்ச வாய் இருப்பான் அவன? போய் பாரு. என் பசங்களை அனுப்பிச்சு உடனே அடிச்சு உதச்சு பணத்தை வாங்கலாம். என்னடா இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது உடம்பு இருக்கும் போல இருக்குது. ஏன் ஐஸ்வா எனக்கு கெடு வச்சுட்டு போறான் பாத்துக்கிட்டு நிக்கிறியம்மா? அம்மா எப்படியாவது அவர்கிட்ட கடனை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்க முடியாதுங்க, சமாளிங்க. சம்பள தேதி ஆச்சுன்னா 5,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை விட சொன்னேன். பிசினஸ் ஆரம்பிடான்னு கடன்ல எழுத்து விட்டுட்டு இப்போ எப்படியாவது சமாளின்றியே, இது நியாயமா? நான் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அன்னைக்கே சொல்லிருக்கணும். இதை பாரு ஐஸ்வர்யா, நம்மளுக்கு இந்த ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் ஒத்து வராதுமான்னு அப்ப நான் சொல்றது எல்லாத்துக்கும் மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இப்ப திடீர்னு சமாளி என்ன பண்றது? எப்படியா பாருங்க போங்க. அடி பாவி, இப்படி அந்த பக்தி அடிக்கிறேடி எங்க அம்மா. அரசியல்வாதி எல்லாம் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் போட்டுருக்கே. ஐயோ, ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா 10 வட்டி பரமசிவம் கழுத்துல கத்தி வச்சிருவானே. நான் அவன் கடன் அடைக்க என்ன செய்வேன்? ஏன் ஐஷோ உங்ககிட்ட என்னத்து கேக்குறது? அம்மா கல்யாணி அம்மா. அம்மா மாடி போர்ஷன் நல்லா இருக்குதே, இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? மாப்பிள்ளங்க நடுகால தலவாழையில போட்டு சாப்பிட வேண்டியவா திருடம் மாதிரி பதுங்கி பதுங்கி சாப்பிட போறீங்களா? என்ன பண்றது? அதெல்லாம் உங்க தலை விதி. அது சரி, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்களை எப்படிங்க கூப்பிடுவேன்? ஒரு தந்தி கொடுங்க. நீங்க என்னங்க போயிட்டாரு இவரு? என்னங்க நான் கூப்பிடுறது காதல விழுதா? என்னங்க அன்புள்ள ஐஸ்வர்யா, உன் பேச்சை கேட்டு இருக்கிற வேலையையும் விட்டு ஹோட்டல் ஆரம்பித்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டேன். கடன் கொடுத்தவர்கள் என்னை நெருக்குகிறார்கள்,
அவர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. நிம்மதியே போய்விட்டது. மேற்கொண்டு நிலைமையை தாக்குப்பிடிக்க முடியாததால் வீட்டை விட்டு ஓடுவதை தவிர வேற வழி தெரியவில்லை. எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியாது. நீ ஆச்சு, கடன்காரர்கள் ஆச்சு, இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சுழி போட்டவள் நீ. நீயே முடிவுரையையும் எழுதிவிடு. இதை போலீஸ் கேஸ் ஆக்காதே. இருக்கிற கேஸ்களை முடிக்கவே அவர்களுக்கு நேரமில்லை. கடன்காரர்களிடம் இந்த கடிதத்தை காட்டி நிலைமையை எடுத்துச் சொல். பத்து வட்டி பரமசிவத்துக்கு உள்ளே ஒரு நாமக்கட்டி வாங்கி வைத்திருக்கிறேன். அதை குழைத்து அவன் நெற்றியில் பட்டை நாமம் போடு. வேறு வழியில்லை. நல்ல வக்கீலாக பார்த்து திவால் நோட்டீஸ் கொடுத்து தப்பித்துக்கொள். ஐஸ்வர்யா என்று உனக்கு பேரிருந்தாலும் உன்னிடத்திலே நயா பைசா இல்லை. நான் ஜமீன்தார் வம்சமாக இருந்தாலும் என்னிடத்திலே காலனா காசில்லை. இதுதான் விதி. இப்படிக்கு உன் ஓடிப்போன கணவன். தபால் கட்டணம் உயர்வு 20-150% வரைக்குமா? அச்சோ, இது மாதிரி யாருக்கும் லெட்டர் எழுத முடியாது. நேரில் போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஐஸ்வர்யா, மகளே, பெருமாளே, நான் காண்பது கனவா இல்லை நயவா? யோ, கனவில்ப்பா, நிஜமாதான். நிஜம்தான். அம்மாடி, படக்கடா, சௌக்கியம் வரீங்க? அளவு அளவு அளவு, யாரும் வந்திருக்காங்கப்பா? என் மகள் ஐஸ்வர்யா வந்திருக்கா. என் நேரம் அப்பா மேலே பாசத்தை பார்த்தியா? நான் நான் பெத்த பொண்ணு இல்லையா? அப்பா, நான் உங்ககிட்ட குசல விசாரிக்க வரல. என்ன போறாரு. கல் காணாத தேசமா? அப்படி ஒரு தேசம் எங்க இருக்கு? அப்படி பார்த்தா சந்தன கடத்தல் வீரப்பா இருக்கிற இடம் தான் கண் காணாத தேசம். ஒருவேளை மாப்பிள்ள அங்க போய் அவங்க கூட கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ண போறாரா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆனா மாமாவுக்கு ஊருக்குள்ள நல்ல பேரு. நாயுடோட மருமகன் கடன் தொலை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு 4 பேர் பேசினா அப்புறம் இவர் வெளியே தலை காட்ட முடியுமா? தெரியாதனமா ஒரு நல்ல ஐடியாவை சொல்லிட்டான். ஆமா ஆமா ஆமாம்மா, வசந்தாமா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமா? 4 பேர் தெரிஞ்சுனா அப்போட மான மரியாதைலாம் போயிடுமா? ராஸ்கல், அவன் அறிவிப்பட்ட மடையன், கடன் வாங்கி தொலைச்சிட்டா அடைக்க முடியலன்னா என்கிட்ட வர வேண்டியதானே? என்னால் முடிஞ்ச கடனெல்லாம் அடைச்சிருப்பேல. இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, அன்னைக்கு எதுக்கு வீடு தேடி போய் மாப்பிள்ளைய போய் பேசணும்? அதெல்லாம் மனசில் இருக்கும்ல, அதான் வீட்டை விட்டு ஓடிட்டாரு. பாத்தியாலமோ, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறா. இப்போ அவங்க சொல்றது உண்மையா இருக்காது? காணாம போனதுக்கு எல்லா பொடியும் ஒட்டு மொத்தமா தூக்கி ஏன் தலைவலை போடுவீங்க போல இருக்க? நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தேன்? அந்த பையன் திருமணம் நல்லபடியா உங்க கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தானே நான் வந்த மாதிரி என் புத்திய அடிச்சுக்கணும். அவர் கடன் வாங்குறாரு, ரேஸ்க்கு போறாரு, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் விக்கிறாரு, அது அவரோட இஷ்டம். அதே மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க, அப்படிலாம் பண்ணாருன்னா அதை நல்லபடியா சொல்லி திருத்தணும். அதை விட்டு கடை பிறகு திட்டிட்டீங்க, இப்ப ஓட்டாரு, இப்ப எங்க போய் தேடுறது? நம்ம பரம்பரையிலேயே இப்படி எந்த மாப்பிளையும் வீட்டை விட்டு ஓடினது இல்லம்மா. அந்த குறையதான் இந்த மாப்பிள்ள தீத்துட்டாரு. இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காதான்னு கண்ண விளக்கனே ஊத்திட்டு பாக்குறவங்க நடந்த போச்சுல கேக்கணுமா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே, ரொம்ப திருப்தியா இருப்பாங்களே. தப்பாருமா, நீ அதை பத்தி கவலைப்படாது. உன் மாப்பிள்ள எங்க போயிருக்க போறான்? எங்க போயிருக்க போறான்? எங்க போனாலும் வலை வீசி போட்டு அவனை கூட்டிட்டு வந்துட மாட்டேன். அவசகணம் அவசகணம், பார் பார், கூட்டிட்டு வரணா இல்லையா பார். ஆண்ட புண்ணியத்துல நம்ம குழந்தை நல்லபடியா படிச்சுட்டான். இங்க பாரு கௌரி, நீ வேலைக்கு போ, ஆபீஸுக்கு போ, நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு, எனக்கு எதை பத்தியும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டோட இருந்து நான் குழந்தைய கவனிச்சுக்கிறேன். நீ தாராளமா வேலைக்கு போயிட்டு வா. ஏங்க அப்படி மனசு புண்படுத்துற மாதிரி பேசுறீங்க? உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். வேலைக்கு போறது பொண்டாட்டி லட்சணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டோட இருந்து குழந்தைய பாத்துக்கிறது ஒண்ணும் தப்பே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட், அவ்வளவுதானே? நானே மனசு நொந்து போயிருக்கேன். ஏற்கனவே என்னாலதான் மாமனாரையும் மாமியாரையும் முதியோர் இல்லத்துல சேர்த்தாங்க. ரெட்ட பேர் இருக்கு.
இன்னும் நீங்க வேற வேலைய விட்டுட்டு வீட்ல இருந்து அந்த ஒரு பேர் தான் பாக்கி இருக்கு. நானே வேலைய விடுறத முடிவு பண்ணிட்டேன். நீ வேலைய விட போறியா? அதுதானே உன் வாழ்க்கை லட்சியம். இருந்திருக்கலாங்க, ஆனா முதியோர் இல்லத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்தாலும் அங்க பல பேர் கூட பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கே. அம்மா கௌரி, முதியோர் இல்லத்துல மாமியாருங்க நிறைய பேர், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற மருமகங்க என்னென்ன கொடுமை பண்ணாங்கன்னு விழாவறியா எடுத்து இவள்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு ஓ மாமியார் ஆடி போயிட்டா. நீ ஆபீஸுக்கு போனா எட்டவர் வீட்டுல சேஃபா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏத்த, நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு கொடுமைப்படுத்துவேன்னு பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு அவ்வளவு பெருசா படிப்பு ஒண்ணும் கிடையாது. சமைக்கிறதும் வீட்டை பாத்துக்கிறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறது தான் லாய்க்குன்னு அவங்கள மூலையில உட்காந்து வச்சு மனசாஸ்திர காலம் அது. ஆனா இந்த காலத்துல பொம்பளை பசங்க படிச்சு உத்தியோகம்னு முன்னேறிட்டு வர காலமாச்சே. இந்த காலத்து பொம்பளை பசங்க படிக்கிறது அடுப்புங்கிறத வேக வைக்கிறதுக்கு இல்ல. என்ன அப்படி பாக்குற? மாமியார் இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னா, நாலு பேரை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டா தானே எல்லாமே நமக்கு புரியுது. இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. அவசர அவசரமா சாப்பிட்டு மழையிலையும் வெயிலையும் ஓடி மாசம் பிறந்த சம்பள கவர் வாங்குறதுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கௌரி, முதியோர் இல்லத்துல என்ன மாதிரி விட்டு கொடுக்காத புடிவாத மாமியார்களையும் நிறைய பேரை பார்த்தேன். அவங்க எல்லாம் மருமகளை அனுசரிச்சு போங்க, அவங்க சொல்றபடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்கன்னு இன்னும் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க பேச்சு பேரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துறோம். இப்போ நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட சின்னவங்க மனசு நோகாம நியாயமா இருந்தா அவங்களோட அனுசரிச்சு நடந்துகிட்டா தப்பு இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. முதியோர் இல்லைனாலே மாமியார் மருமகள் ப்ராப்ளத்துக்காக தான் பெரியவங்க கொண்டு அங்க சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னன்னா, தான் செஞ்ச தவறுகள் எல்லாம் திருத்திக்கிற நல்ல பள்ளிக்கூடம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கௌரி, இனிமே நீ கவலையே படாம வேலைக்கு போ, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அத்தை, வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். ஆமா, நானும் உன்னோட இருந்து எல்லா வேலையிலயும் நான் ஹெல்ப் பண்றேன். அப்பா அடி, எனக்கு நிஜமாலே வீட்டுல ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருச்சு. தப்பாவ பிறந்திருக்கான், அவன் கிச்சன் எடுத்துக்க போறான். நான் விட மாட்டேன் மாமா. பிரியா, பிரியா வாங்க வாங்க வாங்க. நீங்க எத்தனை பாலிசி பிடிச்சீங்க? ஏ, பாலிசி பிடிக்கிறது எலி பிடிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் நினைச்சியா? அதை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியாது. எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறான்னு தினம் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வெளியில் கிளம்பிட வேண்டியது. பிரியா, உங்கள் பாட்டியை பேசாமல் இருக்க சொல்லு. பாட்டி சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். நீங்கள் என்ன தெரியுமா, ரோட்டில் ஒரு ஆள் ஸ்கூட்டரில் வேகமாக போயிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ வேகமாக போகிறேன், எதுக்கு லாரி மோதி செத்தா என்ன ஆகுது, ஒரு பாலிசி போட்டு கையான்னு சொன்னேன். அந்த என்ன பண்ண தெரியுமா, பலாரும் ஒரு அற விட்டான், நடு ரோடில் சுருண்டு விழுந்தேன். எதிர்க்க பார்த்தா ஒரு லாரி. நல்ல காலம், உன் தாலி பாக்கியம் என்னை காப்பாத்திச்சு தெரியுமா? முதல்ல நீ ஒரு பாலிசி போட்டுக்க. பிரியா, உன் பாட்டியை பேசாமல் இருக்க சொல்லு. பாட்டி சொன்னா சரியா தாங்க இருக்கும். களைச்சு வந்திருக்கேன்ல, ஒரு காஃபி குடுக்கணும் டீ குடுக்கணும்னு தோணுது அவனுக்கு. இருங்க இருங்க, காஃபி கொண்டு வரேன். ஐயோ, காஃபி எல்லாம் கொடுக்காதம்மா, பித்தம். ஏற்கனவே கண்ணாடி வர போட்டிருக்காரு. பாரு பிரியா, பாட்டி சொன்னா சரியா தாங்க இருக்கும். ஆமா, நீ டிஃபன் பாக்ஸ்ல எத்தனை இட்லி வச்சிருந்த? ஆறு இட்லி. ஆறு இட்லி உள்ள எத்தனை இருந்தது தெரியுமா? ரெண்டே ரெண்டு. மத்த நாலு இட்லி எங்க போச்சு? எங்க போச்சு? காக்கா கொண்டு போயிருக்கோம். காக்கா கொண்டு போவோம். உங்க பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, டிஃபன் பாக்ஸ்ல இருந்த நாலு இட்லி எடுத்து வெளியில வச்சுட்டாங்க. மாப்பிள, மத்தியானம் நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், தூங்கினா தொப்ப விழுந்துடும். ஏன் தொப்ப தானே, விழுந்தா எடுத்து வச்சுட்டு போறேன். உடம்பு ஊதி போயிடும், அப்புறம் புத்தி மந்தமாயிடும்ல. இதுக்கு மேலேயுமா? ஓடி ஆடியெல்லாம் வேலை செய்ய முடியாது. இந்த பாருங்க, நீங்கள் இப்போ ட்ரிம்மாக இருக்கீங்க, டயட்டில் இருந்தால் தானே நல்லா இருக்கும். எங்கள் பிரியாவுக்கு ஏற்ற வீட்டுக்காரராக இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் அப்படி டயட்டில் இருக்கிறதுக்கு நாலு இட்லி எடுத்து வச்சுட்டேன். என்ன உங்கள் பாட்டி என்ன பட்டினி போட்டே கொண்டு வாங்க போல இருக்க? பாட்டி சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். ஆமாம், இந்த கல்யாணமே நடக்கூடாதுன்னு கூட தான் சொன்னாங்க. பாட்டி சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். என்னது? சாரிங்க, நான் ஒரு அவசரம் கொடுக்கன்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. பாட்டி சொன்னால் சரியாக தான் இருக்கும். வா வா ஆனந்த், வா. தாங்க அம்மா சாதம் குடுக்க சொன்னாங்க. சாப்பாடா? கத்தாதீங்க, கீழ எல்லாம் இருக்காங்க. சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஆனந்த், கொஞ்சம் எனக்காக ஒரு வாய் சாப்பிடுமா? ஜாகிரதையா போ. ஏ,
நான் இங்க இருக்கறத கீழ யார்ட்டயும் சொல்லிடாத. தெரியுமே அம்மா சொல்லிருக்காங்களே. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்களா? பாத்து போ. பை. தேங்க் யூ. என்னது? சாதம், பொரியல், சாம்பார் எல்லாம் ஒண்ணா கொடுத்து அனுப்பிருக்காங்க. சாப்பிட்ட மிச்சத்தை அனுப்பிருப்பாங்க போல இருக்குதே. பிச்சைக்காரன் கப்பற மாதிரி ஒரு பாத்திரம். ஐயா, ஐயோ, என் பொழப்பு பிச்சைக்காரன் பொழப்பாகி போச்சே. பிச்சைக்காரன் மாதிரியே சாப்பிட்ற நிலைமையும் ஆகி போச்சாடா அப்பா. அத்தை, ரஞ்சினிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போறேன். நீங்க மனசை கல்லாய்க்கணும். கல்யாணி, நீ எது சொன்னாலும் நான் கேட்கறேன். இந்த வீட்டில் இருக்கிற கலாட்டாலாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நாளைக்கு ரஞ்சினியை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப போறேன். எதுக்குமா? அப்பதானே அவள் நாத்னா தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல இவளை சேர்க்க முடியும். ஏ, அப்பவாத அவளுக்கு புத்தி வரதான்னு பார்க்கதான். ஹாஸ்டல்ல எப்படி சேர்ப்ப? அதுவும் இல்லாம அதுக்கு இவ சம்மதிக்கணும்ல? அதெல்லாம் கதை திரைக்கதை எழுதி ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. ஆனா மாமா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது அரங்கேறதுதான் கஷ்டம். அதனால நம்ம நாயுடுவ ஒரு 1 or 2 days வெளியூருக்கு அனுப்பணும். எப்படிமா? அதுக்கும் ஐடியா இருக்கே. நாளை காலையில 8 மணிக்கு மாமாவுக்கு ஒரு ஃபோன் வரும். ஹலோ நாயுடு, எத்ராஜன் நாயுடு. மாமா, நான் உங்க மாப்பிள்ள கோபால் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். மாப்பிள்ள கோபால் மாப்பிள்ள பெங்களூர் போனீங்களா? எதுக்கு பெங்களூர் போனீங்க? எல்லாம் பணம் புரட்டதாமா வந்திருக்கிறேன். பணம் புரட்டுவா? என்ன மாப்பிள, ஏதோ கடங்காரனுக்கு பயந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு தான் உங்க பொண்டாட்டி இங்க அழுதுட்டு இருக்கா? இங்க பணம் புரட்ட பெங்களூர் போனதா சொல்றீங்களே? மாமா, ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு. கடங்காரங்க தொல்லை என்னால தாங்க முடியல மாமா. அவங்களுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு ஓடின பெங்களூர் வரைக்கும் வந்துட்டேன். மாமா, இங்க ஒரு சேட்ஜி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஏன் கடனை அடைக்க அவரு கடனா கொஞ்சம் பணம் தரேங்கிறாரு. ஆனா உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கேரண்டி கையெழுத்து போடணும்னு சொல்றாரு மாமா. மாப்பிள்ள, இந்த இடத்துலதான் பெரிய குண்டை தூக்கி என் தலையில போடுற மாதிரி இருக்கு.